கொஞ்சம் கொஞ்சமாக யுவன்ஸோட பவர் கம்மியான மாதிரி தான் இருந்தது. நாலு பழைய ஹீரோஸ்லாம் வந்து ஆடுறாங்க, அந்த பீட்டு பத்துமா ப்ரோ? நீயே சொல்லு ப்ரோ. நாரடிக்கெலாம் என்ன ஒரு வைப்பு ப்ரோ, எல்லோரும் ஒரு வைப்பு. இது வந்து யுவன்டா பண்ணாரான்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. தளபதி ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அது அப்படியே ஒரு வாட்டி கேட்டால் ஓகே போதும்ன்ற மைண்ட் செட் தான். நாரடி தான் அது பார்க்கும்போது உங்களால் உட்காந்து பார்க்க முடிஞ்சுதா ஒரு ஒரு நீங்களே எந்த ஆணுன்னு ஒரு வைப்பு, ஒரு பவர், ஒரு வெறி வரும்ல ப்ரோ. அது அப்படியே உட்காந்து இப்படி தான் ப்ரோ பார்த்தேன். என்ன நடக்குது இங்கே? கொஞ்சம் வாய்ஸ் அப்படி ஆகிடுச்சா இருக்குது, அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் இது டவுன் ஆகிடுச்சு. வைப் இருக்கும்ல, விஜய் பாட்னாலே ஒரு வைப்போடு இருப்போம். அந்த வைப்போடு நான் உள்ளே அட்டன் பண்ணி பார்க்கும்போது அந்த வழி இருக்கே, அந்த வழி என்னால் சொல்ல முடியல ப்ரோ. அவ்வளோவாலாம் இல்லை ப்ரோ. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, பிரபுதேவா அந்த போக்கிரி பொங்கலை ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன் ஆடுவாங்க தெரியுமா? படம் மிக்சடாக இருந்தாலும் பாட்டுலாம் தூக்கி விட்டுறோம்னு நினச்சேன் ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டோன்னே படம் என்ன நிலவில் வரும்னு யோசிக்க வச்சிட்டாங்க. நைட்லாம் தூக்கமே வரல ப்ரோ. பாட்டு ரொம்ப மனசே ஆற மாட்டேங்குது, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. இருக்கு அப்போ ஒரு பீட் இன்னும் ஏற்றணும் ப்ரோ. இதுக்கு பத்தலை எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ப்ரோ. இல்லை. ப்ரோ கோட் சாங் இப்போ நேற்று ரிலீஸ் ஆச்சுல, எப்படி இருந்தது சொல்லுங்க? செம்மையாக இருந்தது ப்ரோ, எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் அவர் எப்படி ப்ரோ சொல்கிறது, அவர் எப்போவுமே ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். செம்ம டான்ஸு பயங்கரமாக பண்ணிட்டார் ப்ரோ, மிரட்டிட்டார். அதுவும் இந்த ரீயூனியன் ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் பிரபுதேவா தளபதி சேர்ந்தது செம்மையாக இருந்தது. அந்த டான்ஸ் இன்னும் குறைவே இல்லை ப்ரோ. யார் ப்ரோ 50 இயர்ஸ் ஆக போகுது சொல்லுவா? சான்ஸே இல்லை. அந்த எனர்ஜி அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, தெரிக்க விட்டுறாரு ப்ரோ. இல்லை ப்ரோ, யுவன் சங்கர் ராஜா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் ப்ரோ. ரொம்ப இதுவாலாம் இல்லை, ரொம்ப கேட்குற மாதிரியும் இல்லை. கேட்சியாக இருக்குது இதெல்லாம். அனிருத்தோடதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்சியாக இருந்தது, இப்போது அவ்வளோ கேட்சியாக இல்லாத மாதிரி. ரெண்டாவது என்ன சொல்லுது, எல்லோரும் நாலு பேர் ஆடுற மாதிரி ஒரு ஃபோக் சாங்காக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு பீட்ஸ் சாங் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே தான், ஓரளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து யுவன்டா பண்ணாரான்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. தளபதி ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ரொம்ப வைபோடு அந்த ரீஃப்ரெஷ் பண்ணி டைமோடு பார்த்தோம், பட் ஒத்த வரல ப்ரோ. செட்டையால் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கேன். தளபதி ஃபேனாக எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. வைப் இருக்கும்ல, விஜய் பாட்னாலே ஒரு வைப்போடு இருப்போம். அந்த வைப்போடு நான் உள்ளே அட்டன் பண்ணி பார்க்கும்போது அந்த வழி இருக்கே, அந்த வழி என்னால் சொல்ல முடியல ப்ரோ. இருக்கு அப்போ ஒரு பீட் இன்னும் ஏற்றணும் ப்ரோ, இதுக்கு பத்தலை எனக்கு. மிஸ் ஆகுதுன்னா யுவன் கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்காரு, ஆனால் ரொம்ப தரமாக பண்ணல, ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, சம்பவம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யுவனோட ஃபார்மே அவுட் தான். நான் யுவன் ஃபேன் தான், ஆனால் யுவன் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ அவர் கொஞ்சம் நல்லா பெட்டராக போடுவார். ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடைக்கிறாரு. அவர் இன்னும் பெட்டராக போட்டிருந்தா அவருக்கும் நல்ல இது வந்திருக்கும். ஸோ மேபி இதெல்லாம் ரொம்ப அதுதான் ப்ரோ. அது சேம் நம்ம அந்த பிகில்ல ஏரமன் போட்டு பார்த்தோமா ஒரு பீட்டு, அதே மாதிரி தான் சேம் தான். ஆக்சுவலாக ஓகே தான், பிரபுதேவாலாம் இருக்கார். இன்னும் நல்லா ஒரு பெட்டராக ஒரு பாட்டு போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷன் வைக்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக வந்து இந்த பாட்டு வந்ததில்ல நாராயடி தான், அது பார்க்கும்போது உங்களால் உட்காந்து பார்க்க முடிஞ்சுதா ஒரு ஒரு நீங்களே எந்த ஆணுன்னு ஒரு வைப்பு, ஒரு பவர், ஒரு வெறி வரும்ல ப்ரோ. அது அப்படியே உட்காந்து இப்படி தான் ப்ரோ பார்த்தேன். என்ன நடக்குது இங்கே? சரி வரும், அந்த வைப் ஏதாவது வரும் வரும்னு பார்த்தா கட் ஆயிடுச்சு ப்ரோ. அதில் தளபதி ஃபேனாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ப்ரோ. யுவன் என்ன பண்ணார்னே தெரில, ஏன் பண்ணாருன்னு தெரில ப்ரோ. ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு இந்த ரெண்டு படத்தோட முடிக்கிறாருன்னு ரொம்ப மனசே ஆற மாட்டேங்குது, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. பட் ஸ்டில் அவர் நல்லது பண்ணுறதுக்காக தான் வராரு பாலிட்டிக்ஸ். ஆனால் அந்த லிரிக்ஸ்லாம் அலர விட்டார் ப்ரோ, க்ளூ கொடுத்து. இந்நேரத்துக்கு எல்லா பாலிட்டிஷியன்ஸும் காலியாக இருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஆஃப் பண்ணுற மாதிரி பக்காவாக பண்ணிட்டாரு, அவ்வளோதான். யாரும் வாயை திறக்க முடியாது. தம பதிலடி ப்ரோ. நான் எதிர்பார்த்தது வந்து, ஏன்னா யுவனுக்கு வந்து புதிய கதைக்கு அப்புறம் தலைவர் போகிறாங்க ஓகேவா? ஸோ அதனால் அது ரொம்ப அவருக்கு ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆள் நல்லா ஃபார்முக்கு வந்துடுவார். ஏன்னா பெரிய ஹீரோ இருக்கும் போது நிறைய ஒரு இது ஹைப் கிடைக்கும்ன்றனால அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினச்சேன். மேபி வடம் பார்த்தா பிஜிஎம் வேணா இருக்கலாம். பிஜிஎம் வேணா மங்காத்தில் பயங்கர சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருப்பாரு. ஆமாம், பட் இது அவரால் அதுதான் மேபி கொடுத்துருந்தா வடம் பார்த்தா தெரியும். ஆமாம் ப்ரோ, பிரபுதேவா பாட்டில் நீங்கள் பழைய பாட்டில் கேட்டு பாருங்களேன், அவர் நடித்த பாட்டுன்னு படம் ஓடுதோ இல்லையோ அந்த பாட்டே ஹிட் ஆகும் ப்ரோ. நான் என்ன நினச்சேன், படம் மிக்சடாக இருந்தாலும் பாட்டுலாம் தூக்கி விட்டுறோம்னு நினச்சேன் ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டோன்னே படம் என்ன நிலவில் வரும்னு யோசிக்க வச்சிட்டாங்க. நைட்லாம் தூக்கமே வரல ப்ரோ. பாட்டு இதே அந்த பாட்டுலாம் இன்றைக்கி 100 வாட்டியாவது, ஒரு நாளைக்கு 100 அட்லீஸ்ட் ஒரு 50 வாட்டியாக கேட்டிருப்போம் ப்ரோ. இந்த ஒரு வாட்டி கேட்டேன், அதுக்கப்புறம் கேட்கணுமான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கேட்டேன் ப்ரோ, 2-3 வாட்டி கேட்டேன், பட்டு ஒத்துக்க முடியல. இது யுவன் தானா, தளபதி யுவன் ஃபேன் காம்பினேஷனே தானான்னு யோசிக்க முடியல ப்ரோ. இப்போ ரீசெண்டாக அந்த பேடாஸ்மா பாட்டு நாரடி அதெல்லாம் நொறுக்கி விட்டுருச்சு. இப்போ யுவன் சொல்ல போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, ரொம்ப அளவுக்கு சம்பவம் இல்லை, ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் நல்லாயிருக்கு, வைப் நல்லாயிருக்கு. கொஞ்சம் இடையில போக நண்பா நம்பி அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. மத்தபடி ஸ்டார்டிங்லாம் தூக்கலாம் நல்லா இருக்கு. டான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. டான்ஸ் பார்த்தீங்களா? டான்ஸ் பார்த்தோம், ஸ்டெப் ஆஃப்ல தானே வருது, நல்லா இருக்கு.
நொறுக்கி விட்டுச்சு ஸ்டெப். அவ்வளோவாலாம் இல்லை ப்ரோ. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா பிரபுதேவா அந்த பொக்கிரி பொங்கல ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன் ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரினா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காம்பினேஷன் நடக்கும்னு நினச்சேன். இதில் அவ்வளோவா இல்லை. ஆனால் பிரசாந்த் ஈக்குவலாக அந்த பாடி வச்சு ஆடிருக்காரு, அதுக்கே ஓகே. நிறைய பேர் அது கமெண்ட்ஸில் பார்த்தா பிரசாந்த் ஓரளவுக்கு டப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் அவர் ஆட மாட்டான்னு நினச்சேன், அவருக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இவன் சாங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருக்கமாக நல்லா இருக்கும். அந்த வைப்பு சாங்னாலே அது ஒரு தனி வைப்பாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக யுவன்ஸோட பவர் கம்மியான மாதிரி தான் இருந்தது. பட் தளபதியோட கம்பேக் கொடுப்பாரு, ரெண்டு பேருக்கும் அப்படியே பத்தி கொண்டு இருந்தோம் ப்ரோ. டோட்டலாக முடிச்சு விட்டாங்க ப்ரோ. விஜய் காம்போ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக. ஆமாம் ப்ரோ, நான் யுவன் ஃபேன், சத்தியமாக டயாட் யுவன் ஃபேன் தான். ஆனால் அவர் வந்து இப்போது எனக்கு என்னென்னா அவரோட இது வந்து இதில் வந்து வந்துடும், இதுக்கப்புறம் எல்லாமே பெரிய படமாக கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு. இதில் சும்மா டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. லவ் டூ அடிச்சு கிளப்பியிருப்பாரு ப்ரோ. அவரை வேலை வாங்குற விதத்தில் வேலை வாங்கியிருந்தா அவர் நல்லாவே பண்ணும். அவருக்கு அந்த வேலை வாங்குற விதத்தில் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துடும். இந்த மியூசிக் மட்டும் நீ ஏற்றுக்கலாம் ப்ரோ. தளபதி பாட்டுனா ஒரு ஹைப்பு வேணும், ஹைப் இருக்குதான். அவர் டான்ஸில் மேனேஜ் பண்ணிட்டாரு. ஆனால் அனிருத் இருந்த பீட் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இவரும் நல்ல மியூசிஷியன் தான், பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைப் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். எடுத்தோடனே ஒரு ஹைப் வரல, பார்த்த உடனே வரல. அவர் டான்ஸுக்காக பார்க்கலாம் அந்த பாட்டு, அப்படி இருந்தது வேற அளவு. என்ன பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் பிரபுதேவாக்கு முன்னால் தளபதியெல்லாம் பண்ணுவார் நல்லா. ஆனால் ரெண்டு வரும் காம்போல வர பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது தெரியும், மூவியில் வரும்போது தேட்டர் போய் பார்க்கும்போது தெரியும் ரெண்டு ஒரு டான்ஸ் இருக்கு அப்படின்னா. தளபதி குறை சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணியிருப்பாரு. சும்மா பாட்டை மற்ற பாட்டெலாம் ஒடுக்கி விட்டார், அரபி குத்து பாட்டெலாம் சொல்லவே வேண்டாம். நீங்களே பார்த்துருப்பியே விபரீத டான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பீட்டு வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. பீட்டு அவங்களுக்கு அவங்க நாலு ஒரு தளபதிக்கே அந்த பீட்டு பத்தாது. நாலு பழைய ஹீரோஸ்லாம் வந்து ஆடுறாங்க, அந்த பீட்டு பத்துமா ப்ரோ? நீயே சொல்லு ப்ரோ. அந்த நாலு ஹீரோஸ் வந்து ஆடுறாங்க எப்படி இருக்கணும், அவங்க ஃப்ரேமில் பார்க்கறதுக்கே ஒரு இருக்கு. அப்போ பீட் இன்னும் ஏற்றணும் ப்ரோ. இதுக்கு பத்தலை எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ப்ரோ. இல்லை செம்மையாக இருந்தது ப்ரோ. பிரபுதேவம் தளபதி, ஐயோ என்ன ஒரு யூனியன் ப்ரோ. அது செம்ம ஸ்டெப்பு ப்ரோ. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அவர் பண்ணிட்டார், அவர் கம்பேக் நல்லது. இத்தனை வருஷம் கழிச்சு அவரும் இவங்க மூணு பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ல பாக்குறது அன்பிலியபிள் ப்ரோ. இதெல்லாம் நான் வந்து தளபதி தான் பாத்துட்டு இருந்தேன், பிரபுதேவா பாத்துட்டு இருந்தேன். பிரசாந்த் வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்றாரு. அவளுக்கு கொஞ்சம் பல ரொம்ப நாள் டச் இல்ல ப்ரோ. ஆனா ஓகேதான், நல்லா பண்றாரு. பட் படம் வந்தோடனே தான் இதாக ஃபுல்லாக சொல்ல முடியும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எதுவும் சொல்ல முடியாது. எதிர்பார்த்து ஓபன் பண்ணியிருப்பீங்க? எதிர்பார்த்து புஸ்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. எப்படி என் ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி எப்போவுமே அந்த நாரடிலாம் வரும்போது கத்துறோம், அவன் இங்கே கத்துறான் நான் அங்கே கத்துறேன் ப்ரோ. தே பாத்தியடம் சம வைப்டா அப்படி இப்படின்னு கத்திட்டே ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். நான் ஸ்டேட்டஸே வைக்கல, நேற்று ஸ்டோரி மட்டும் லைட்டாக வந்துருச்சு அப்படின்னு வச்சுட்டு விட்டேன். அதுதான் ப்ரோ வரல, அந்த ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி. இப்போ நாரடி தான் வரவாரலாம், நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருந்தது. இது அப்படியே ஒரு வாட்டி கேட்டால் ஓகே போதும்ன்ற மைண்ட் செட் தான் இருக்கு. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி ஆயிடுச்சு வருது, அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் இது டவுன் ஆயிடுச்சு. நடுநிலை ஏற்றிட்டார், இந்த க்ளூ கொடுத்து எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி செம்மையாக இருந்தது. புரிஞ்சுறவளுக்கு புரிஞ்சிடும், அது புரிஞ்சால் அவங்க எல்லாம் பயந்துருவாங்க, எல்லாரும் பயப்படுத்துறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சரக்கு தம்பு அப்படின்னு அவர் நடிக்கிறது வந்து நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கல ப்ரோ. அது படத்துக்காக பண்ணுறாங்க அவ்வளோதான், படத்துக்காக டிஆர்பிக்காக அதெல்லாம் பண்ணுறது. அது அந்த கான்செப்டாக அவர் பண்ணுறாரு, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. அவர் அதான் சொன்னார், நல்லது மட்டும் எடுத்துக்கணும். அவர் வந்து வெறி ஏற்றி பார்க்குறாரு ப்ரோ. என்ன நீங்கள் எவ்வளோதான் வெறி ஏற்றுவீங்க? அவர் இறங்கிட்டார் மொத்தமாக, நீங்கள் எவ்வளோ ஏற்றுனாலும் ஏற்றுங்க, நான் பதிலடி கொடுக்குறேன். ஆனால் டேரெக்டாக கொடுக்க மாட்டார் எப்போவுமே. நம்ம தளபதி வந்து டேரெக்டாக கொடுக்க மாட்டார், ஏன்னா சும்மாவே என்ன நோண்டுவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் நோண்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் கொடுப்பேன்னு கொடுக்குறாரு ப்ரோ. அதில் இப்போ நோண்டி தான் பார்க்குறாரு. ஏன்னா அவரை சும்மா இருந்தவரை அவரை சும்மா வெறியேற்றி அவரை காண்டாயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என் பதிலடி மட்டும் நீங்கள் பாருங்கன்னு இருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக சர்ச்சை வரும் ப்ரோ. ஏன்னா 2012 சர்ச்சை வந்துட்டு தான் இருக்குது. தளபதி படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதில் எதுவும் லியோவில் கூட 5 சிகரெட் அடிக்கார் அப்படின்ட்டு இதில் பாட்டெல்லாம் காமிக்காங்க, எதுவும் சர்ச்சை வரும். அந்த பாட்டில் கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சிம்பிள் வரும் ஸ்டிக்கர், டாஸ்மார்க் ஸ்டிக்கர்லாம் வருமா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதையும் தாண்டி படம் ஹிட் ஆகும், அதான் தளபதி கண்டிப்பாக ஹிட் ஆகும். அவர் அரசியல் வந்தார் இல்லை 26ல தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இல்லை 26ல வராரு, பட் இருந்தாலும் கேம்பெயின் அது மாதிரி சொல்லி கொஞ்சம் லைட்டாக நோண்டி விடுற மாதிரி இருக்கா, இல்லை அந்த பாட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிறதுக்காக வச்சிருக்காரு? மேபி இருக்கலாம் ப்ரோ, அதுவும் இருக்கலாம், ஒரு அர்த்தமும் இருக்கலாம். ஆனால் என்ன 26ல அவர் எப்படி வராருன்ற பொறுத்து தான். வந்து லியோவில் அந்த தம்மு வச்சதுனால நான் கட்டிதான் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. திரும்ப இதுலேயுமே வந்து சரக்கு பாட்டெல்லாம் வருது படத்தை மாதிரி பார்த்தா ஓகே தான் ப்ரோ. பாட்டை ஒரு பாட்டாக பார்த்தா ஓகே, அது ஒரு என்ஜாய்மெண்ட் சார். இதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட், நிறைய பிரச்சனை வர மாதிரி இருக்கு. அது அவருக்கு அப்போதுலேருந்தே அப்படிதான். நான் தலை சொன்ன அது வந்து அதுலேயும் ஒரு லைன் வந்திருக்கும் பார்த்தீங்களா, போதையில் உங்களுக்கு பார்க்க தெரியலடா. அது வந்து அதுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. பட்டு என்ன பண்ணாலும் தளபதி படம்னாலே வந்துடுவானுங்க ப்ரோ, மைக்கை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அந்த பொண்ணு ரெடி ஆகிருக்கும் நேரத்துக்கு, மைக் எங்கேயோ பிடிச்சிட்டு யாராவது காட்டுவாங்களான்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பார்ப்போம்,
வருதா இல்லையான்னு. ப்ரோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ப்ரோ, அதெல்லாம் கேட்காம இது பண்ணிட்டாங்க ப்ரோ. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை இந்த கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணாமல் தளபதி லிரிக்ஸை இந்த வேர்ட் நல்லா இல்லை அந்த இது பீப் பண்ணுறீங்க, அது ஏற்கனவே நாரடியில் நல்லா அந்த லிரிக்ஸை பீப் பண்ணிட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ப்ரோ. இந்த படத்துக்கு யாராவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அஃபென்சிவாக நினச்சாங்கன்னா சான்ஸே இல்லை. படம் தானே, படத்தை அவர் என்ன சொல்லியிருக்காரு, படத்தை படம் மாதிரி பாருங்க அப்படின்னு அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாருல, நம்மளும் பண்ணுறோம். அவரை பார்த்து யாரை ஃபாலோ பண்ணலாம், அந்த விஷயத்துக்குலாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட் நினைக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. வரும், வந்தால் படம் வருதுல. இப்போ சர்க்காருக்குலாம் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, படம் வரலையா, படம் ஜம்முன்னு தானே ஹிட் ஆச்சு. யாரும் இப்போ படம் ஹிட் ஆகும், படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரே சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போல வந்து ரொம்ப பெரிய சமூக எதிர்பார்த்தம் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ஒரு 90 மார்க் போடலாம், 100 கொடுக்க முடியல 90 மார்க் போடலாம். மிச்சம் அடுத்து செகண்ட் சிங்கிள் வரும்போது தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்ததுக்கு அரசியல் வரைக்கும் வருது, உங்க பாட்டிக்கு தான் எங்க ஓட்டு, பாட்டி நான் தொடங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த பாட்டில் வர்றது வந்து அது ஒரு ஃபன்னா பாக்குறீங்களா, இல்லை அவர் வந்து அதுலேயே ஒரு லைட்டாக நான் ரெடியாக இருக்கிறேன் ப்ரோ. நான் அஜித் வந்தேன், நான் இத்தனையும் அவர் அரசியல் வந்தால் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓகே, ஸோ அதனால இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு ஃபன்னா ஒரு படம்னா ஒரு படமாக பார்த்துட்டாலே ஓகே ப்ரோ. அந்த மாதிரி இல்லையா, அப்படி இல்லை, அவரே ஏறாரு, அவரே ஸ்மூத்தாக ஏறாரு. அவர் தான் எல்லார்ட்டையும் இந்த ஷோ காமிக்க மாட்டார்ல, இந்த சீன்லாம் காட்ட மாட்டார். அவர் கேஷுவலாக போவார், அதான் அவரோட பர்சனாலிட்டி. அதனால தான் எல்லோரும் பிடிச்சிருக்கா, அவர் சைலண்டாக கிராஜுவலாக போயிடுவார் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, நீங்களே சும்மா இருந்தால் விடுவீங்களா? அந்த அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, விட மாட்டார். தளபதி வாய்ஸ் கேட்டது ஒரு சந்தோஷம். தளபதி வாய்ஸில் அந்த பாட்டு கேட்க திருப்தி தான் ப்ரோ. ஏன்னா அவர் பார்க்குறது இந்த அவர் சாங் கேட்கறதுலாம் ரொம்ப ரேர் தான். ஆனால் பிஜிஎம் யுவன் இது மட்டும்தான் ப்ரோ கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். பண்ணுவாரு அடுத்த சாங் அது பாப்போம். நேற்று கூட மீம்ஸ் போட்டிருந்தாங்க யாரு மைக்க கையில் எடு அப்படி அப்படின்ட்டு, அதான் ஓடு சின்னம் நினைக்கேன். அப்படி தான் டிவி கேக்கு வரும், சின்னம் அதான் இருக்கும். அப்படி தான் சாய்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும், படம் வந்தால் தெரியும்.